குட் மார்னிங் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹலோ டாக்டர். நான் உங்கள் ப்ரீத்தி சுரேஷ் வந்துட்டேன். எஸ், இவ்வளோ பிரைட்டாக இந்த டே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கிய ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டில் நம்ம கூட இருக்கிறது தான். எஸ் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டாக்டர் கார்த்திக் குணசேகரன் நம்ம கூட இருக்காரு, ஆண்ட்ரோலஜிஸ்ட். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு இமீடியட்டாக கால் பண்ணி உங்கள் சந்தேகத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதெல்லாம் பண்ணோன்னா டாக்டரை வெல்கம் பண்ணல, அவரை ஷோக்கில் இன்வைட் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரீத்தி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர். உங்ககிட்ட சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு போன் பண்றவங்களோட டாக்டருக்கு ஒரு ஹாய் ஹலோவாது சொல்லிடணும்னு சொல்லி ஃபேன் ஃபாலோவர்ஸ் தான் அதிகமாயிட்டு இருக்காங்க நாளுக்கு நாளா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிளைமேட் வந்து நல்ல வெயில் கொளுத்துது நம்ம ஊரில், பட் இருந்தாலுமே நம்ம வந்து வெஸ்டர்னைஸ்டாக மாறிட்டோமா இல்லை என்ன பிரச்சனைனே தெரில, எல்லாரும் ஜீன்ஸ் போட்டு தான் சுற்றுறோம். அது குளிர்னாலும் சரி, மழை புயல் எதுனாலும் ஜீன் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஜீன்ஸ் பேண்ட் அதிகம் அணையறதால ஆண்மை குறைவு ஏற்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்குள்ளே இருக்குது உண்மையாக? இல்லை, ஜீன்ஸ் என்று சொல்கிறதோட டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் எதுவாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர், ஸ்க்ரோட்டல் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே. ஸோ அந்த விரைப்பையோட டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகச்சுன்னா தென் வந்து ஸ்பர்ம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்பர்மோட அந்த மெயின்டைன் பண்ணுற அந்த டெம்பரேச்சர் வந்து யூஸ்வலாக பாடி டெம்பரேச்சரோட ஒரு 2 டிகிரிஸ் வந்து குறைவாக இருக்கணும். பட் அப்படி இல்லாமல் நம்ம வந்து லைக் ரொம்ப டைட் ஃபிட்டிங் கார்மெண்ட்ஸ் போட்டோன்னா அந்த ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு வந்து லைக் ஸ்பாம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்பாமோட கான்சன்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகலாம், மோட்டிலிட்டி அஃபெக்ட் ஆகலாம், ஸ்பாமோட ஷேப் மார்ஃபாலஜி அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏற்படுறதுனால நம்ம வந்து இதை சொல்கிறோம். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்ட்ரெச் ஜீன்லாம் வந்துடுச்சு. ஸோ வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குவாலிட்டி ஆஃப் தி ஜீன் ஆல்சோ மேட்டர்ஸ், லைக் மீனிங் மெட்டீரியல் வந்து ரொம்ப தின்னாக கூட இருக்கிற டெனம் எல்லாம் கூட இருக்குது. ஸோ ஃபேப்ரிக் வந்து இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இட்ஸ் நாட் அ ஜென்ரல் ரூலுங்க, பட் வந்து ரொம்ப டைட் ஃபிட்டிங் கார்மெண்ட்ஸ் போடாமல் இருந்தால் பெட்டர். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டிருக்கோம், இந்த லேப்டாப்பை மடியிலே வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் அந்த ரேடியேஷன், மொபைல் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணால் அந்த மொபைல் ரேடியேஷன், இதனால கூட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறாங்க. இல்லை 100%, ஏன்னா லேப்டாப் வந்து ஹீட் வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஞ்ச நேரம் லேப்டாப் போடனாலே ரொம்ப சூடாயிடும், மொபைல் ஃபோனும் சூடாகும். பட் அது நம்ம வந்து லேப்பில் வைக்கிறதில்ல. ஸோ லேப்டாப் வச்சோம்னா டெஃபினட்டாக திருப்பி அதே மாதிரி தான் விரைப்பை வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால டைரெக்டாக வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ டைரெக்டாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுனாலையும் நமக்கு வந்து இதே நம்ம முன்னாடி இந்த ஜீன்ஸ் பேண்ட் லாஜிக் தான், அதே மாதிரி தான் வந்து ப்ராப்ளம் வரும். மொபைல் ஃபோன்ஸ் வந்து டெஃபினட்டாக தேர் இஸ் அ கனெக்ஷன். ஆக்சுவலாக முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டடீஸ் வந்தது, பிரெயின் டியூமர்ஸோட வந்து மொபைல் ஃபோன்ஸ் லிங்க் பண்ணி அப்புறம் மொபைல் ஃபோன் கம்பெனிஸ்லாம் வந்து பிரெயின் டியூமர்லாம் வராது, நீங்கள் யூஸ் பண்ணலாம்ல வேறு சொல்லியிருந்தாங்க. இது வந்து வி ஹேவ் டு டேக் இட் டு த பின்ச் ஆஃப் சால்ட். அதாவது யார் சொல்கிறதையும் முழுமையாக வந்து நம்ம நம்ப முடியாது. பட் எல்லாருக்கும் தெரியும் செல்ஃபோன் டவர்ஸ் இருக்குன்னா ரேடியேஷன் வந்தால் தான் ரேடியேஷன் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா மேக்னெட்டிக் வேவ்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் போதுன்னா இல்லை ரேடியேஷன் இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ யூஷுவல் அட்வைஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா, தயவு செஞ்சு இந்த செல்ஃபோன்ஸை வந்து பேண்ட் பாக்கெட்டில் வைக்காதீங்க. ஏன்னா ட்ரௌசர் பாக்கெட்டில் வச்சிங்கன்னா ட்ரௌசருக்கும் லைக் ஸ்க்ரோட்டம் அதாவது விரைப்பைக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குறைவு. ஸோ நமக்கு ஒரு மினிமம் அளவுக்கு திக்னஸ்ஸாவது வேணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த திக்னஸ் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா டைரெக்டாக வந்து இம்பாக்ட் இருக்குது. இப்போது ஆண்ட்ரோலஜிஸ்ட்டாக நாங்கள் இதை சொல்கிறோம், பட் இப்போ நீங்கள் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட பேசுனீங்கன்னா ஷர்ட் பாக்கெட்டில் வைக்காதீங்க, ஏன்னா ஹார்ட் பாக்கெட்டில் இருக்கிறப்ப எங்கே தான் பாச செல்ஃபோனை வைக்கிறதுன்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்து வருது. ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். நார்த்தர் எல்லோரும் இதை அஃபெக்ட் பண்ண போகுதுன்றது கிடையாது, பட் ஆல்ரெடி இப்போது ப்ராப்ளம் இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ண பெட்டர். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் டாக்டர். ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க, பேசிடுவோம். வணக்கம், ஹலோ டாக்டர். இனிய காலை வணக்கம், எனது அன்பு தொழிற்பேசுறே. வணக்கம் அன்பு தோழரே, வேலூர் காட்பாடுல இருந்து சந்திரசேகர். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். சௌக்கியமா இருக்கீங்களா? சூப்பருங்க. சோ இன்னைக்கு எத்தனை க்வெஸ்சன்ஸோட வந்திருக்கீங்க? ஒரே ஒரு கேள்விதான் டாக்டர் கிட்ட. சூப்பருங்க, தாராளமா கேளுங்க டாக்டர்ட்ட. வணக்கம் டாக்டர், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சந்திரசேகர், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். வித்தியாசமான க்வெஸ்சன்ஸ், எங்க இருந்து தான் க்வெஸ்சன்ஸ் பிடிக்கிறாங்களோ, சூப்பரா இருந்தது. செகண்ட் க்வெஸ்சன், லேப்டாப் அண்ட் மொபைல் போன் யூசேஜ், இது வந்து யாருமே எங்களுக்கு எடுத்து சொல்லினது இல்ல. சோ ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கேள்வி கேட்ட நபருக்கும் சரி, ஹேட்ஸ் ஆஃப் நம்ம கார்த்திக் சார்க்கும் சரி. பிரீத்திக்கு தான் நன்றி சொல்லணும், பாவம் எக்ஸ்டென்சிவா ரிசர்ச் பண்ணி வந்திருக்காங்க இன்னைக்கு. இன்னைக்கு என்னுடைய க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இதுல வந்து பருவமடைதல் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாவோ இல்லைன்னா ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தாலும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யாருக்கு மெச்சூர் ஆகக்கூடிய பருவம் அப்படிங்கிறது சீக்கிரமா இருக்கு. இது பெண்களுக்கு இருக்கா இல்லைன்னா ஆண்களுக்கு இருக்கா இல்லைன்னா ரெண்டு தரப்பினருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயதுல தான் பருவம் அடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருமா? எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, சொல்றீங்களா? நன்றி சந்திரசேகர், நான் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்றேன். யூஸ்வலா வந்து ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி பத்தி கேட்கிறாரு, பருவம் அடைகிற
பெண்களுக்கு வந்து யூஸ்வலாக இது வந்து சீக்கிரம் வந்துடும் ஆண் குழந்தைங்களோட. இது ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே ஜெனட்டிக்காகவே அவங்க கோட்லேயே இது இருக்குது. ஸோ ஓவரீஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து லைக் வந்து செக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் டிலேடாக வந்து இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ பெண்களுக்கு வந்து அரௌண்ட் லைக் ஒரு 10 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பாய்ஸ்க்கு வந்து ப்ராபப்ளி அரௌண்ட் 12. ஓகே, ஸோ வந்து பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே டாக்டர். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்ஃபர்டிலிட்டி பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் பேச பேச ஆண்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் அதே மாதிரி பெண்களுக்கும் நான் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை பற்றி பேசலாம். இன்னொரு காலர் வந்துட்டாங்க. வணக்கம், ஹலோ டாக்டர். ஆ வணக்கம், ராஜேஷ் கடலூர்லேருந்து பேசுகிறேன். வணக்கம் ராஜேஷ், நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கு. சூப்பர் சார், உங்கள் சந்தேகம் கேளுங்க, டாக்டர் கார்த்திக் அவர்கள் இருக்காங்க. ஆ சார், குட் மார்னிங். மார்னிங் ராஜேஷ், சொல்லுங்கள். ஆ சார், எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல, எனக்கு இப்போ ஏஜ் வந்து 27, சின்ன வயசுலேருந்தே மூச்சு வாங்குற பிரச்சனை இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு 15 வயசில் போய் டாக்டரை பார்த்தோம். பார்த்தப்ப என்ன சொன்னார்னா, மூக்கு வந்து வளைஞ்சிருக்கு, அது ஆப்ரேட் பண்ணால் சரியாயிரும் அப்படின்னாரு. நான் அசால்ட்டாக விட்டாச்சு. சரி, அதுக்கப்புறம் எனக்கு 15 வயசில் எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு. அது நான் விட்டுட்டேன். அப்போ வந்து எனக்கு பிபி இதெல்லாம் இருந்தால் தான் அப்படி வரும்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 22 வயசில் பார்த்து டாக்டரை பார்த்தப்ப இசிஜி எல்லாம் எடுத்தோம், நார்மலாக இருந்துச்சு. பிபி வந்து 150-90 இருந்துச்சு. சரி, அப்போ வந்து நான் சொல்லலை டாக்டர்கிட்ட, நான் வந்து இந்த சர்ஜரி மட்டும் பண்ணிட்டு வந்தாச்சு. இது அந்த டிவியேட்டட் நேசல் செப்டம், டிஎன்எஸ்க்கு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டீங்க? ஆமாம் சார், அது பண்ணியாச்சு. ஓகே ஓகே. ஆனால் அப்போ பார்த்தா ஒரு 6-7 மந்த் வந்து இன்டரல் டேப்லெட் வந்து எடுத்துட்டேன் நான். இன்டர்வால் வந்து ஓகே ரைட், பீட்டா பிளாக்கர். அது எதுக்காக கொடுத்தாங்க உங்களுக்கு? அந்த பிபி இருக்குன்னு, பிபி இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி ஓகே. 10 mg ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் பிபி அந்த சர்ஜரி பண்ண பிறகு பிபி வந்து நார்மலாக 130-80-82 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நானும் அசால்ட்டை விட்டுட்டேன். இப்போ எங்களுக்கு 27 ஏஜ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி போகும்போது சரியாயிரும் நினச்சேன். இப்போ எரெக்ஷன் ப்ராப்ளம் என்ன அப்படியே ரொம்ப அதிகமாயிருச்சு. டெஸ்டோஸ்டெரோன் செக் பண்ணப்ப 211 தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து அந்த சர்ஜரிக்கு முன்னாடி வந்து எனக்கு ஹேர் க்ரோத்லாம் அந்த ஜெனிட்டல் பார்ட்ஸில் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேப்லெட் எடுத்த பின்னாடி தான் ஹேர் க்ரோத் கம்மியாயிருச்சு. இப்போ 211 இருக்கு. தடலபில் டேப்லெட் கொடுத்தாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? இன்னும் திருமணமே ஆகலை உங்களுக்கு? ஆகலை சார். திருப்பி பார்த்தா இதுக்கு தடலபில் டேப்லெட்லாம் எதுக்கு சாப்பிட்றீங்க நீங்கள்? சார் ரொம்ப பிபி அதிகமாகிடுச்சு. 140-110 பிபி அதிகமாகிறது பற்றி நான் பேசலை. நீங்கள் இன்டர்வால் சாப்பிட்டீங்க பிபிக்கு, அதெல்லாம் ஓகே. அடலாஃபில் எதுக்கு இப்போ உங்களுக்கு? நீங்கள் பிபி மாத்திரை சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ப்ராப்ளமே வந்திருக்கு. ஏன்னா எல்லா பீட்டா பிளாக்கர்ஸும் உங்களுக்கு வந்து இது ப்ரொடியூஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? பீட்டா பிளாக்கர்ஸோட ஒன் ஆஃப் த சைட் நோன் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். சரி, எதுக்காக அடலாஃபில் சாப்பிட்டீங்க நீங்கள்? நீங்கள் யாரோடையாவது உடல் உறவு வச்சுக்கிறீங்களா? இல்லை சார். இன்னும் எதுக்காக அடலாஃபில் சாப்பிடணும்? டாக்டர் போய் பார்த்து ரொம்ப எரெக்ஷன் இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு டெஸ்டோஸ்டெரோன் கம்மியாக இருக்குது அப்படின்னே. அதான் மீசா தாடிலாம் நல்லா வளர்ந்துருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடலாப்பில் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னாரு. ஒரு 1 மந்த்து தான் எடுத்து ரொம்ப ஹார்ட் பீட் அதிகமாகி 140-110 ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் கடலாப்பில் எடுக்கிறத. இருந்தாலும் அப்பப்போ எனக்கு அதை பல்பிட்டேஷன் வருதுங்க சார். இல்லை இல்லை, இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ரைமரி டாக்டர் தானே எழுதி கொடுத்தாங்க இந்த இந்த டேப்லெட், இன்டர்வால் டேப்லெட்டு? அந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்களா கடலாப்பில் எடுக்கிறதுக்கு முன்னாடி? ஆ கன்சல்ட் பண்ணேன் சார். அவர் என்ன சொன்னார், எடுக்கலாம்னு சொன்னாரா? எடுக்கலாம், பிபி இல்ல. அப்போ அந்த சர்ஜரி 120-80 அவ்வளவுதான் இருந்துச்சு. திருப்பி அதிகமாகுது. டட்லாஃபில் எடுக்காதீங்க. ஓகே, டட்லாஃபில் கண்டிப்பா நீங்க எடுக்க கூடாது இப்போ. ஏன்னா இப்போ உங்களுக்கு செக்ஸ் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. உங்க எரெக்ஷன் போறதுக்கு ரீசன் வந்து நீங்க சாப்பிட்ற இன்டர்வால் டேப்லெட்னால தான். அந்த இன்டர்வால் டேப்லெட்டை மாற்ற முடியுமான்றதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. பிபியை குறைக்கிறதுக்கோ இல்லை உங்க ஹார்ட் பீட்டை வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க. பட் உங்கள் டிவேட்டட் நேசல் செப்டம்க்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ஸோ தேவையில்லாமல் எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் திருமணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வயக்ரா மாதிரி இருக்கிற அந்த PDE5 டேப்லெட்ஸை எடுக்கக்கூடாது. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவர் வந்து நிறைய இன்டர்னல் டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அது அப்படின்னா என்ன டாக்டர், அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை? இன்டர்னல் டேப்லெட்ஸ்னா இல்லை, அவர் ஏதோ நிறைய டேப்லெட்ஸ் பற்றி இப்போ பேசிகிட்டு இருந்தாரு. இல்லை இல்லை, இன்டரால்னு ஒரு டேப்லெட். இன்டரால், இன்டரால்ன்றது இட்ஸ் பீட்டா பிளாக்கர். பீட்டா பிளாக்கர்ன்றது நம்ம ஹார்ட் ரேட்டை வந்து குறைக்கிறதுக்கு சம்டைம்ஸ் பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் அந்த பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து தருவாங்க. பட் ஒன் ஆஃப் த சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பீட்டா பிளாக்கர்ஸ் என்னென்னா, எரெக்ஷனை வந்து குறைச்சிரும். ஸோ இந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எரெக்ஷன் கம்மியாக இருக்குன்னு. பட் இவர் பண்ணது என்னென்னா, டடலாஃபில் அதாவது
நம்ம வந்து லைக் ஒரு 60 வயது இருக்கவங்களுக்கு தான் அந்த மாதிரி சப்போர்ட்காக பினல் சப்போர்ட்காக கொடுக்குற மாத்திரைகள் வாயகிற மாதிரி மாத்திரை அந்த மாத்திரை எடுக்கிறார். இன்னும் திருமணம் கூட ஆகல, எதுக்காக எடுக்கிறாருன்னு எனக்கு புரியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி தான் நடந்துட்டுருக்கு, எல்லாரும் இந்த மாதிரி தேவையில்லாத மாத்திரைகள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே டாக்டர். ஸோ இப்போ அவர் பேசின வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்கள் வந்து இன்ஃபர்டைலாக இருக்கோமோ அப்படின்ற பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபர்டைல் ஆகிறதுக்காக நிறைய ப்ராசஸ்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி. இன்கேஸ் ஒரு பெண் வந்து இன்ஃபர்டைலாக இருக்காங்கன்னா என்னென்ன சயின்ஸில் தெரிஞ்சிக்கலாம் அண்ட் அதை வந்து எப்படி அவங்க ரெக்டிஃபை பண்ணலாம்? ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு பெரிய சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியட் இரெகுலாரிட்டி. ஸோ பீரியட்ஸ் வந்து இரெகுலராக வந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் ஸோ சிம்டம்ஸ்ன்னு பார்த்தா இதை தான் சொல்லுவாங்க. சி ஃபஸ்ட்டு இன்ஃபர்டிலிட்டினா என்ன, ஒரு வருஷம் லைக் கம்ப்ளீட் செக்ஸ்க்கு அப்புறம் கன்சீவ் ஆகாமல் இருக்கிறது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சைன் நமக்கு, ஓகே இவ்வளோ நாள் ரெகுலர் செக்ஸ் பண்ணியிருக்கோன்னு. ஸோ இதில் நம்ம இன்டர்கோர்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்க போகிறோம், ப்ராப்பராக இன்டர்கோர்ஸ் பண்ண போகிறீங்களா பண்ணுறீங்களா இல்லையான்றது. ஸோ இன்டர்கோர்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஓகே அந்த சைடில் நமக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லை. வேறு என்ன ப்ராப்ளம் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது சொல்லித பீரியட்ஸ். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து எல்லாமே சொல்லுது. ஐ மீன் லைக் ஒரு பெண் வந்து கரெக்டாக வந்து இப்போ பீரியடே வரலன்னா அப்போ வந்து ஃபுல் ஹார்மோன் சிஸ்டம், பிரெயின்லேருந்து வர ஹார்மோன் ரிலீஸு, அப்புறம் எக் ஓவரிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன், யூட்ரஸில் போய் அதை ஆக்ட் பண்ணுறது, அந்த எண்டோமெட்ரியம் சரியாக வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஃபுல் சைக்கிள் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த முக்கியமான ஒரு சைன் நம்ம வந்து பார்க்கணுன்னா இது வந்து இந்த பீரியட் இரெகுலாரிட்டி தான். இது இது நம்ம கால்குலேட் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ அது எப்படி அவங்க ரெக்டிஃபை பண்ணலாம்? அது ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ என்ன ரீசன்னால இது வருதுன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ பேசிக்லி வந்தவொன்னே ஒரு ஹார்மோன் ஸ்டடி பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வந்து பேசிக் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க, ஓவரியில் ஏதாவது சிஸ்டர் பார்ப்பாங்க, யூட்ரஸில் ஏதாவது ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கா பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஸ்பெசிஃபிக் காரணத்தினால இந்த பீரியட் இரெகுலாரிட்டி வந்திருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம். வணக்கம், குட் மார்னிங். யார் பேசுறீங்க? வேலூர்லேருந்து மகாலட்சுமி பேசுகிறேன். மகாலட்சுமி நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மகாலட்சுமி. டாக்டர் கார்த்திக் இருக்காரு, உங்கள் டவுட்ஸ் கேளுங்க. ஹலோ சார். ஹலோ மகாலட்சுமி, சொல்லுங்க. மகாலட்சுமி, என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து மாறி மாறி ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் வருது, அதை பற்றி கேட்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது 50 மில்லியன் அந்த மாதிரி இருந்துச்சு, செகண்ட் டைமு 10 மில்லியன் தான் இருக்கு, தேர்ட் டைமு மறுபடியும் 40 மில்லியன் இருக்கு. அதை பத்தி கேட்கணும், ஏன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு? இது ரொம்ப நார்மல் மகாலட்சுமி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வர என் கிளினிக் வர பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நிறைய பேர் வந்து நிறைய சிமென் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸோடு வருவாங்க, வந்துட்டு டாக்டர் எனக்கு வந்து முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரியே முதல்ல எவ்வளோ இருந்தது குறைஞ்சது ஏச்சு குறைஞ்சுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் இது வந்து நார்மலான விஷயம். ஸ்பெர்ம்ன்றது எப்போவுமே வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆகும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் வந்து 60 டேஸ் 70 டேஸ் ஆகும் ப்ரொடக்ஷனுக்கு, ஒரு 15 டேஸ் ட்ரான்சிட் டைம், அதாவது விரையிலேருந்து வெளியில் வர்ற டைமுக்கே வந்து 15 டேஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து ஒருத்தர் எஜாக்குலேட் செமன் எஜாக்குலேட் கொடுத்தாருன்னா அது வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆன ஒரு ஸ்பெர்ம். ஸோ அந்த சைக்கிள் எல்லாம் முடிஞ்சு அந்த ஸ்பெர்ம் வெளில வந்திருக்கு. ஸோ எப்போவுமே இந்த வந்து இந்த டைம் அகேன்ஸ்ட் இந்த கான்சன்ட்ரேஷன் இது மாறும். ஸோ நம்பர் ஆஃப் வீக்ஸ், இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி ஒன்று பண்ணாங்க. அதாவது ஒரு சிங்கிள் பர்சனோட ஸ்பெர்ம் கவுண்ட்டை வந்து ரொம்ப நாள் ஒரு ஆல்மோஸ்ட் நியர்லி 120 வீக்ஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் ஃபாலோ பண்ணி ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அந்த சிங்கிள் பர்சன் திருப்பி 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 கொடுக்க கொடுக்க ஸ்பெர்ம் கவுண்ட் எப்போவுமே மேலே கீழே இப்படி தான் போயிட்டு இருந்தது, எப்போவுமே ஒரு லீனியர் லைன் இருக்காது. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாமே ரொம்ப நார்மல், இதுதான் நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். என்ன சம்டைம்ஸ் அந்த குறைவாக இருக்கிற டைமில் இவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி நார்மல். நம்ம என்ன பார்க்கக்கூடாதுன்னா ஒரு டிக்ரீஸிங் ட்ரெண்ட், அதாவது 50 மில்லியன் இருக்குது அதுலேருந்து 40, 30, 20 அப்படி குறைஞ்சிட்டே போகக்கூடாது. 50 மில்லியன்லேருந்து 40 வந்து அடுத்து 30 போச்சா, ஐ மீன் லைக் திருப்பி மேலே 60 போச்சா திருப்பி குறையுதோ அது ஓகே, அந்த மாதிரி ட்ரெண்ட் இருந்தால் அது சொல்கிறேன். ஓகே டாக்டர். அண்ட் எல்லா பெண்களுக்கும் இருக்க ஒரு காமனான க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்திருக்கோ இல்லை எங்கேயாவது முக்கியமாக கோயில் போனோம் ஏதாவது ஒரு ஒர்க் வரதால பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே முன்னாடி பின்னாடி டேப்லெட்ஸ் போட்டு வர வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதால ஒரு மலட்டுத்தன்மை அவங்களுக்குள்ளே வரும் அப்படிங்கிறாங்களே, இது உண்மையா? இல்லை ஆக்சுவலாக இது ஒரு ரொம்ப நார்மல் ப்ராக்டிஸ் இது. சி இவங்க பீரியட்ஸ் நீங்கள் எப்போ வேணால் லைக் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் இல்லை ஏர்லி ஆகிற வைக்கலாம், இதெல்லாம் வந்து இட்ஸ் நார்மல். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் வந்து ட்ராவல்காக போவாங்க இல்லாட்டி வந்து ஹனிமூன் பீரியடில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக ஒருத்தவங்க வந்து அவங்க பீரியட்ஸை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், ஏன்னா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலும் அவங்க வந்து அந்த மாதிரி பீரியட்ஸை போஸ்ட்போன் பண்ணலாம். இதுக்கும் மலட்டுத்தன்மைக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது.
பட் இது வந்து அவங்களே வந்து பண்ணிக்கக்கூடாது. இது வந்து எப்பவுமே வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் அவங்களே வந்து இன்டர்நெட்டில் படிச்சுட்டு போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டா அந்த டைமில் தான் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரெக்ட் மெடிசன் எதுவும் தெரியாது, கரெக்ட் டோசேஜ் எதுவும் தெரியாது, எவ்வளோ டைமுக்கு எடுக்கணும் தெரியாது. இதுதான் பிரச்சனைகள். ஓகே, பட் எடுக்கிறதுல அந்த தவறும் இல்லை. தவறு ஒன்றும் கிடையாது. ஓகே டாக்டர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் காலர், வணக்கம். ஹலோ டாக்டர். ஆ வணக்கங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் அனுஷா. அனுஷா, நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கோம். ஓ, எவ்வளோ இயர்ஸ் ஆகுது திருமணமாகி? எங்க 6 இயர் ஆயிச்சு. சூப்பருங்க, உங்க டவுட்ஸ் கேளுங்க, டாக்டர் கார்த்திக் இருக்காரு. வணக்கம் அனுஷா. ஆ வணக்கம் சார். சொல்லுங்க அனுஷா, உங்க ப்ராப்ளம் என்ன, கேள்வி என்ன? எங்க வந்து 6 இயர்ஸ் ஆகுது கல்யாணம் ஆயி, பேபிக்கு 5 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் பேபிக்கு. ஆனா 4 இயர்ஸ் நாங்க ஒண்ணா இல்ல. இப்போ 1 இயரா தான் இருக்கோம். ஆனா பேபி தங்க மாட்டிக்குது. எனக்கு வந்து பிபி லோ கொஞ்சம். இல்ல, ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு இல்லமா உங்களுக்கு? ஆமா இருக்கு. சரி, இப்ப ரெண்டாவது குழந்தைக்கு எத்தனை நாள் ட்ரை பண்ணிருக்கீங்க? 1 இயர் ஆகுது. சரி. லோ பிபி இருக்கு எனக்கு. சரி. அதனால பேபி தங்காத கேக்குறேன். அதனால ஏதா ப்ராப்ளம் வருமானு கேக்குறீங்களா? ஆமா, பிபி லோவா இருக்கு. இல்ல, பிபி லோவா இருக்குன்றது இப்போதான் இருக்கா இல்ல முதல் குழந்தை இருந்த டைம்லயே இருந்ததா உங்களுக்கு? அவசியம் கிடையாது. நிறைய கப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய கருத்தடை மாத்திரையெல்லாம் எடுப்பாங்க. உடனே குழந்தை வேணாமே அப்படிங்கிறதுக்காக தள்ளி போட எடுத்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ கழிச்சு சரி இதுதான் ரைட் டைம், நம்ம இப்போ ட்ரை பண்ணலான்னும் போது அந்த அது தள்ளி போகுது அந்த ப்ராசஸ். அது எதனால? நிறைய பேர் வந்துங்க அவங்களுடைய ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. அதாவது அவங்க அசியூம் பண்ணிப்பாங்க எல்லாமே வந்து எனக்கு நார்மலாக இருக்குது, அதனால் வந்து நான் இவ்வளோ நாள் வந்து நானே தள்ளி போடுறேன், அதுக்கு தள்ளி போட்டப்பறம் நான் வந்து ட்ரை பண்ணால் உடனே பாப்பா வந்துடும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க டாக்டர் ஃபஸ்ட் 2 இயர்ஸ் நாங்களே வேணான்னு நினச்சோம், அதுக்கப்புறம் இப்போ ட்ரை பண்ணுறோம் பேபி வர மாட்டேங்குது அப்படின்னு. புரியுதுங்களா? அப்படின்னா தேர் அசியூமிங் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாம் நல்லா இருந்தது, நான் தள்ளி போடாதனால தான் எனக்கு, நானே தள்ளி போட்டதுனால தான் எனக்கு குழந்தை வரலன்னு. பட் ப்ராப்ளம் என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், பட் அவங்க இவால்வேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக தள்ளி போட்டதுனால ஒன்றும் ப்ராப்ளம் வர்றது கிடையாது. ஸோ இது மெயினாக வரதுக்கு ரீசன் என்னென்னா நீங்கள் வந்து இவால்வேட் பண்ணலை. ஓகே, ஸோ மேபி உங்களுக்கு இன்ஹரண்ட்டாக ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், இப்போ வந்து இது இருந்திருக்கலாம். இல்லாட்டி மேபி உங்கள் ஸ்பாம் கவுண்ட் முன்னாடி நல்லா இருந்திருக்கலாம், டைம் ஆவழவ லைக் மேபி ஏதாவது ஒரு தாக்கம் இருந்து உங்கள் ஸ்பாம் கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்கலாம். பெண்மணிக்கு மேபி ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம், அதனால் பீரியட் இரெகுலாரிட்டி வந்திருக்கலாம். மேபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தள்ளி போடுறதுனால குழந்தை வந்து வராமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை, அப்படி கிடையாது. ஓகே. அண்ட் அதே மாதிரி செயற்கை முறையாக வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது பாதிப்பு வருமா பிற்காலத்தில் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஒரு காலர் வந்துட்டாங்க, பேசிடுவோம். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பிரியா. பிரியா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? சென்னை தான் மேம். சென்னை தான். சூப்பர் பிரியா, உங்க டவுட்ஸ் கேளுங்க, நம்ம டாக்டர் இருக்காரு. சார் வணக்கம். சார். வணக்கம் பிரியா, சொல்லுங்க. நான் வந்து கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. குழந்தை இல்ல. எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அது ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் காமிச்சிட்டு இருக்கோம், அவருக்கு வந்து கவுண்ட் வந்து மெடிசன் எடுக்காததுக்கு முன்னாடி 7 மில்லியன் இருந்தது, மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் 2 மில்லியன் தான் வருது. அவர் வந்து பிளாஸ்டிக் கம்பெனில வேலை பண்றாரு. ஹீட் நைட் ஷிஃப்ட், டே நைட், 1 வீக் நைட்டு 1 வீக் டே அப்படி வேலை பண்றாரு. அதனால கூட இருக்கலாம், அந்த ஜாப் விட முடியுமான்னு கேட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டோம். சரி, மெடிசன் எடுக்க எடுக்க அவருக்கு என்னன்னா கவுண்ட் கம்மியாகிட்டு தான் போதவரை அந்த கவுண்ட் இருந்த கவுண்ட் கூட வரமாட்டேங்க. சரி, என்ன ப்ராப்ளம்? வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிங்களாமா அவருக்கு? வெறும் ஸ்பாம் கவுண்ட் தான் பண்ணிருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது ஹார்மோன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஸ்கேன் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பிபி எல்லாமே, ஸ்கேன் மட்டும் வேணாம்னு சொல்லிட்டாங்க, மத்த எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தோம். ஹார்மோன்ஸ்ல FSH னு ஒரு ஹார்மோன் இருக்கு, அந்த FSH ஹார்மோன் அதுல நார்மலா இருக்குது, பிபி மத்த எதுமே இல்ல.
சோ இந்த பர்టిక్యులர் ஹார்மோன் பண்ணி நார்மலா இருக்கனங்களா? டெஸ்டோஸ்டரான் பாத்துக்கிங்களா எவ்வளவு இருந்ததுன்னு? நான் எஃப்எஸ் வச்சு அந்த அதெல்லாம் பார்த்தேன் சார், அந்த ஹார்மோன்ஸ் தான் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த லோ கவுண்ட்டுக்கு எங்களுக்கு டெஸ்ட் பேபி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. நானும் டிஎன்சி எல்லாம் பண்ணி ரெடி ஆயிட்டேன் டெஸ்ட் பேபி போகலான்னு. ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிக்கல அப்படி போகிறோம் அப்படின்றது. நேச்சுரலாக இருக்குமா? அவருக்கு 29 தான் ஆகுது, எனக்கு 32 ஆயிட்டு. உங்களுக்கு டைம் ஆயிடுச்சம்மா, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப லோ கவுண்டாக இருந்தால் நம்ம டெஃபினட்டாக வந்து நார்மலில் பண்ண முடியாது. ஸோ ஐயூஐன்ற அந்த டெக்னிக்கும் அதுக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு 1 மில்லியன் மொட்டைல் ஸ்பாமாவது வேணும், சரிங்களா? நல்ல ஓடுற ஸ்பாம் ஒரு 1 மில்லியன் வேணும். நீங்கள் பண்ணவே இல்லைன்னா மேபி ஒரு ஷார்ட் ஐயூஐ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஐயூஐயோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப குறைவு, பட் செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் மேபி லைக் டாக்டர் நான் இப்படி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு சான்ஸ் கேட்டு உங்கள் டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணாங்கன்னா மேபி ஒரு ஐயூஐ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஃபெயிலிங் விச் நீங்கள் வந்து அதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு வந்து ஐவிஎஃப் பண்ணிக்கிறது வந்து பெட்டர், அது பண்ணுறது பெட்டர். ஏன்னா வேலை விடுறதுலாம் அது வந்து இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். ஸோ பிளாஸ்டிக் கம்பெனினா பிளாஸ்டிக் கம்பெனி விட்டு வந்தீங்கன்னா அப்போ தெரிஞ்ச வேலை தானே செய்ய முடியும் நம்ம, லைக் தெரியாத ஒர்க் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஐவிஎஃப் வந்து உட் பி பெட்டர் சாய்ஸ். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் மாதிரிச்சதுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செயற்கை முறையாக வந்து கருத்தரிச்சு குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருமா? அந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் வராதுங்க. தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். நிறைய ஸ்டடிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேபிக்கு 45 வயசு ஆகுது, புரியுதுங்களா, க்ளூயி ப்ரவுன் சொல்லி. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டடிஸ் வந்தாச்சு. அப்நார்மாலிட்டி இருக்கா? ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து காமனாக கேட்குற முதல் கேள்வி இதுதான், குழந்தை வந்து வந்ததுன்னா நார்மல் பேபி மாதிரி இருக்குமான்னு. ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ட் டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஓகே டாக்டர். அண்ட் இந்த ஃபர்டிலிட்டிக்காக ட்ரக்ஸ் எடுக்கிறாங்களே, அதால் ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குமா ஃப்யூச்சரில்? இல்லை, ஃபர்டிலிட்டி ட்ரக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ ஆண்கள் வந்து ஒரு மாதிரி எடுப்பாங்க, பெண்கள் வந்து ஒரு மாதிரி எடுப்பாங்க. ஹார்மோன்ஸ் குறைவாக இருந்ததுன்னா ஹார்மோன்ஸ் எடுப்பாங்க, இல்லாட்டி ஆண்கள் வந்து ஆன்டி ஆக்சிடன்ஸ் எடுப்பாங்க, உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் எதாவது இருந்தால் எடுப்பாங்க. பெண்கள் வந்து ப்ரிடாமினாக வந்து ஹார்மோன்ஸ் தான் எடுப்பாங்க. அண்ட் ஏதாவது லைக் ஹார்மோனை வந்து எங்கேயோ இன்ட்ரப்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஆக்சென்சுவேட் பண்ணுற மாதிரியோ இல்லை டிமினிஷ் பண்ணுற மாதிரியோ மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து யூஸ்வலாக சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கெயினுக்கு வந்து காரணமாக இருக்கலாம், பட் லைஃப் த்ரெட்னிங் கிடையாது மோஸ்ட்லி. கரெக்டாக வந்து நம்ம மீட்டர் டோஸாக ரெகுலேட் பண்ணி கொடுத்தோன்னா லைஃப் த்ரெட்னிங்காக இந்த இதெல்லாம் வராது. ஸோ இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போவுமே ஆனால் டாக்டர்ஸ் சொல்லாமல் ஹியர்சேயில் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே டாக்டர், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மீனா பேசுகிறேன், மைசூர்லேருந்து. மீனா, எங்கேருந்து அழைக்கிறீங்க? மைசூர்லேருந்து. ஓகே மீனா, மைசூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. டாக்டர் கார்த்திக் குணசேகரன் இருக்காரு, டவுட்ஸ் கேளுங்க. வணக்கம் மீனா, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? கேள்வி என்னன்னா எனக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தி. எது பத்தி? இந்த மாதிரி செக்ஸ் ஃபீலிங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பயம் ரொம்ப ஜாஸ்தி. திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? திருமணம் ஆயிடுச்சு. எவ்வளவு வருஷம் ஆகுது? ஓகே, இப்போ என்ன செக்ஸ் வச்சுக்கிறதுல பயமா இருக்கா உங்களுக்கு? ஆமா. இவ்வளோ நாளாக செக்ஸ் வச்சுருந்தானே இருந்தீங்க நீங்கள், அந்த டைமில் பயம் இல்லையா? இல்லை, இப்போ ரீசெண்டாக தான் பயம் வந்திருக்கா? ஹலோ, ஏதாவது சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் எதாவது இருக்கான்னு நம்ம ரூல் அவுட் பண்ணி ஆகணும். ஏன்னா இவ்வளோ நாள் நார்மலாக இருக்காங்க, குழந்தை இருக்குது, ஒன்றுமே இல்லை, திடீர்னு ஒரு பயம் வருதுன்னா தென் ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு சைக்காலஜிஸ்டில் சைக்காட்ரிஸ்ட் பார்க்குறது பெட்டர். ஓகே டாக்டர். ஸோ ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமான கேள்விகள் தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்க பல பேருக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த ஷோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஷோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.